வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், புக் பேக் செம்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அதேபடி தேர்ட் லெசன் முடிச்சிட்டோம். ஃபோர்த் லெசன் ஹைட்ரஜன். ஸோ பொதுவாக த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மூணு லெசன்லையுமே ஒன்று ரெண்டு கேள்விகள் தான் இருக்கு. ஸோ சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ ஃபோர்த் லெசன் ஹைட்ரஜன். இந்த பாடத்துல கணக்குன்னு சொல்லி பார்த்தா இந்த ஹைட்ரஜன் யாரோட ரியாக்ட் ஆகி என்ன ப்ராடக்டை கொடுக்குது அந்த மாதிரி இருக்கும். நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மா இருக்கும். க்வெஸ்சன் வாசிக்கிறேன். A group 1, the group 1 na group first, metal A which is present in common salt reacts with B to give compound C in which hydrogen is present in minus 1 oxidation state. So they are given minus 1 oxidation state. So adu vandu namakku oru hint. B on reaction with the gas C to give universal solvent D. So the compound D on reacts with A to give E, a strong base. ஐடென்டிஃபை ஏபிசிடி எக்ஸ்பிளைன் த ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா ஒரு ஏன்னு ஒரு காம்பவுண்ட், அந்த ஏ பியோட ரியாக்ட் ஆகி சியை கொடுக்குது, அந்த பி சியோட ரியாக்ட் ஆகி டியை கொடுக்குது, அந்த டிக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க யூனிவர்சல் சால்வெண்ட். இப்படி சொல்றேன், டிக்கு பிக்கு சிக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப அதை நம்ம என்னன்னு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்ப தமிழ்ல க்வெஸ்சன் பார்ப்போம். பொதுவாக பயன்படுத்தப்படும் உப்பில் ஒரு முதல் தொகுதி உலோகம் ஏ ஆனது பி உடன் வினை புரிந்து சி என்ற சேர்மத்தினை தருகிறது. இச்சேர்மத்தில் ஹைட்ரஜன் மைனஸ் ஒன் ஆக்சிஜனேற்ற நிலையில் காணப்படுகிறது. பி ஆனது டி என்ற வாயுடன் வினைப்பட்டு அனைத்து கரைப்பானான ஈயை தருகிறது. சேர்மம் டி ஆனது ஏயுடன் வினைப்பட்டு எஃப் என்ற ஒரு வலிமையான காரத்தினை தெரிகிறது. ஏபிசிடிஇ மற்றும் எஃப் ஐ கண்டறிக வினையை விளக்குக, வினைகளை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்படிதான் கொடுத்துருப்பாங்க, ஒரு உலோகம். அப்ப இது ஒரு முதல் தொகுதி உலோகம். அப்ப அது என்னது, சோடியம். ஏன்னா அது உப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உப்புனா சோடியம். அந்த சோடியம் என்ன செய்யணும், ஏயானது பி உடன் வினை புரிந்து சியை தெரிகிறது. அப்ப பி என்னன்னு தெரியணும் இல்லையா. சோ பி, அப்ப சி, அப்ப டி, டி. இது எல்லாம் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒண்ணுல இருந்து ஒண்ணு என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. சோ இதுதான் க்வெஸ்சன். பொதுவா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் புக் நம்பர் வந்து சம் நம்பர் 38, 39 இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் சரியா, ரைட்டா. சோ பாத்துக்கோங்க. இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கு கொடுக்கப்பட்டதை எழுதியிருக்கேன், தட் இஸ் கிவன் எழுதியிருக்கேன். முதல் தொகுதி தனிமம் ஏ என்பது சோடியம் சரியா, என்னது உப்புன்னு சொல்லியிருக்காங்க, அதனால சோடியம். சோடியம் ஏ ஹைட்ரஜன் பி உடன் வினை புரிந்து சோடியம் ஹைட்ரைடை தருகிறது, அதுதான் சி. அப்ப ஹைச்சின் ஆக்சிஜனேட்டர் எண் மைனஸ் ஒன், இதுதான் எனது நமக்கு கொடுக்கப்பட்ட ஹிண்ட் குறிப்பு. அப்ப ஹைட்ரஜன் எந்த இடத்துல மைனஸ் ஒன் ஆக்சிடேஷன் நம்பரை பெற்றிருக்கும், ஹைட்ரைட்ல. சோ அதுக்கான ஈக்குவேஷன் இந்த இடத்துல எழுதணும். ஃபுல்லா பார்த்துட்டு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடன் இணைந்து நீரை தருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ H2+O2 gives 2H2O. அப்ப எழுதணும். அப்ப இந்த நீர் சோடியம் ஏயுடன் வினை புரிந்து சோடியம் ஹைட்ராக்சைடை தருகிறது. அப்ப நம்ம டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், H2O. அந்த H2O+ A என்னது, ஏ என்னது சோடியம். அப்ப அதுக்கான ஈக்குவேஷனை எழுதி ஏபிசிடிஇ நம்ம என்ன செய்ய போறோம், லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஏ சோடியம் தெரிஞ்சிச்சு, பி ஹைட்ரஜன் தெரிஞ்சிருச்சு, என்ஏ பிளஸ் H2+2NaS, இது சோடியம் ஹைட்ரைட். மைனஸ் ஒன் ஆக்சிஜனேட்டர் என்ன பெற்றிருக்கும், தட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் மைனஸ் ஒன், தேர் கிவன் இல்லையா. சோ ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து, அப்ப ஹைட்ரஜன் பி, சோ பி ஆனது சி உடன் வினை புரிந்து டிஏ கொடுக்குது. சோ இது என்னடா, பி ரைட்டா, ஆக்சிஜனுடன் வினை புரிந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. சோ அப்ப இது சி கண்டுபிடிச்சிட்டோம். திரும்ப பி அகைன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு கிவ் வாட்டர், திஸ் இஸ் டி. இப்ப இந்த டி, டி இஸ் வாட்டர், இதுதான் டி. டி இஸ் ரியாக்ட்ஸ் வித் ஏ இல்லையா, டி ஏயுடன் வினை புரிந்து சோடியம் ஹைட்ராக்சைட் ஈயை தருகிறது. இதுல என்ன பண்ணணும்னா, இது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் லிஸ்ட் அவுட் பண்ணி ரிப்போர்ட்னு கொடுக்கணும். ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒரு டேப்லெட் பாலம் போடணும், ஏபிசிடிஇ எழுதி அதுக்குரியத எழுதி நம்ம கொடுக்கணும். இப்படி ரிசல்ட் எழுதணும். ஏ சோடியம் என்ஏ, பி ஹைட்ரஜன், சி சோடியம் ஹைட்ரைட் என்ஏஹெச், டி வாட்டர் ஹெச் டூஓ, இ சோடியம் ஹைட்ரைட் தமிழ், இதேதான் இல்லையா.
சோடியம் ஹைட்ரஜன் சோடியம் ஹைட்ரைடு நீர் அதுக்கடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு இப்படி எழுதி இப்படி ரிசல்ட் என்ன செய்யணும் எழுதணும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்கு ரிசல்ட் காமிக்கணும் இப்படி என்ன செய்யணும் டக்குன்னு மார்க் வரும். ஓகேம்மா, தேங்க்யூ.